நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை பார்க்கும் முன் ஸ்ரீ பகவான் வெளிப்படுத்திய ஞான போதனையை காணலாம். கற்றலும் கற்றதை திருத்திக் கொள்வதற்குமான இந்த நிகழ்வு சுய ஞானத்தில் முடிவடைகின்றது. நான் தெலுங்கானா வரங்கலில் உள்ள ஹனுமகொண்டாவில் வசிக்கும் கனகலட்சுமி. நான் பல வருடங்களாக கல்கியின் பக்தியாக இருக்கிறேன். நான் சபிதா பெண்கள் சமூகத்திற்கு தலைவியாக இருந்தேன். எனக்கு கல்வி அறிவு இல்லாததால் நன்கு கற்ற ஒருவரை தலைவராக நியமித்தனர். ஆனால் அவரோ தன்னுடைய சுயநலத்திற்காக சமூகத்தின் பணத்தை உபயோகித்துக் கொண்டு சமூகத்தை ஏமாற்றினார். மேலும் அத்தனை பழியையும் என் மீது சுமத்தினார். இதனால் நான் உதவியற்ற நிலையில் மன அழுத்தத்திற்கு ஆளானேன். பின்னர் நான் கல்கியிடம் பிரார்த்தனை செய்தேன். மறு நிமிடமே எனக்கு அற்புதம் நிகழ்ந்தது. என்னை பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு அழைத்தனர். அவர்கள் திறந்த மனதோடு நான் கூறுவதை கேட்டனர். நான் சமர்ப்பித்த ஆவணங்கள் மற்றும் சாட்சிகள் அனைத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். இந்த ஒரு தருணம் என்னுடைய பெயரை காப்பாற்றியது. கல்கி என்னை இந்த அவச்சொல்லிலிருந்து காப்பாற்றினார். அவர் என்னை எப்போதும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நான் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.